வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னா ப்ரான் வறுவல். அதற்கு தேவையான பொருள் சொல்கிறேன். ப்ரான் வந்து அரை கிலோ, எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு அரை எலும்பிச்சப்பழம், அரை எலும்பிச்சம்பழம், பெரிய வெங்காயம் முழுது ஒன்று, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், நெய் நாலு டேபிள் ஸ்பூன், 10 வரமிளகாய், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, கருவேப்பிள்ளை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரானை இந்த மாதிரி வெறும் வானலி சூடு பண்ணிவிட்டு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நாம் அப்படியே வேக விடணும். ஏன் நம்ம இப்படி வேக விடுறோம்னா, இதில் ப்ரானில் நிறைய தண்ணி நிறைய இருக்கும், அதை நம்ம சுண்ட வைக்கிறதுக்கு தான் நம்ம இதை வேக வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டிடணும், சுண்டினா தான் வறுவல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க 5 நிமிஷம் நான் வதக்கி தண்ணியெல்லாம் சுண்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம மசாலா அரைக்க தேவையான பொருளை வறுக்க போகிறோம். நம்ம மசாலாவுக்கு மிளகாவை 1 நிமிஷம் அப்படி நல்லா வறுக்கணுங்க. வெறும் சட்டியில் தான் வறுக்கணும். 1 நிமிஷம் வதக்கிட்டு வறுத்துட்டு இப்போது நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, தனியா எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறோம். அடுப்பை சின்னதாக வச்சு மெதுவாக வறுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சுங்க, நல்லா வாசமாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு சூடு காட்டிட்டு நெய்யை போட்டுடுறோம். 4 டேபிள் ஸ்பூன் நெய்ங்க. நெய் நல்லா சூடாகணோன்னே பொடியாக, பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறோம். இது நல்லா பொரியணுங்க, நல்லா பொரியணும். லேசாக உப்பு சேர்த்து பொரிய விடுங்க. பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கியிருக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை போடணும். போட்டு தயிரை ஊற்றணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, இந்த எலும்பிச்ச புளிஞ்சு வச்சுருக்க தண்ணி. கொதிக்குது. இப்போ லேசாக தண்ணி ஊற்றிக்கங்க, லேசாக. இது நல்லா வெந்து நல்லா சுருண்டு வருங்க. அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது வேக விடுங்க. இப்போ பாருங்கள் மசாலா 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா, நெய் வந்து அப்படியே நல்லா மிதந்து வருது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை போட்டுடுறோம், இந்த ப்ரானையும் போட்டுடுறோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை, ஏன்னா ப்ரான் வந்து 5 நிமிஷம் நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கிறோம். ரொம்ப வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படி கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ப்ரான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது நெய் சாதம், தோசை, சப்பாத்தியோடையெல்லாம் சாப்பிட்லாங்க.
இதை செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹோம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.